அந்த பொண்ணோட பேர் லட்சுமி அகர்வால், டெல்லி பொண்ணு. 15 வயசு அந்த பெண்ணுக்கு இருக்கிற போது டெல்லியில பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தர் அவனுக்கு 25-30 வயசு அப்பவே ஓயாம வந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ. 15 வயசு பொண்ணு அது என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன 1 வருஷம் கேட்டான். 1 வருஷத்துக்கு அப்புறம் அவன் வெறி ஆகி, நீங்க கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க இங்க இருப்பீங்க, 1 லிட்டர் நைட்ரிக் ஆசிட வந்து மூஞ்சில போட்டான். நம்ம லேப்ல டெஸ்ட் பண்ணும் போது சில சமயம் அந்த பிப்பெட்டால ஒரு துளி எடுப்போம், தெரியாம சில சமயம் லேசா போட்டுடும், அது டைல்யூட்டட் ஆசிட் தான். ஒரு நிமிஷம் எப்படி வலிக்குதுன்னு, 1 லிட்டர் ஆசிட கொட்டினா எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கு. முகம், மார்பு, வயிறு எல்லாமே இல்ல இல்லன்ற மாதிரி எரிஞ்சு போயிடுச்சு. அது நல்ல வேலை கண்ணை ஏதோ அப்படி போட்டதுனால கண்ணு மாத்திரம் போயிடுச்சு, கண்ணு போடுறேன் முடியெல்லாம் போயிடுச்சு. எனக்கு ஏன் அந்த பொண்ணுட்டு ஆடுன்ற மாதிரி, என்ன இது என்ன புதுசா, நம்ம ஊர்லயே காரைக்கால் வினோதினி மேல கொண்டுருக்கியா, ஏன் அவகிட்ட போய் நீ ஆடுங்கிற மாதிரி. ஆ, அந்த பிள்ளை இல்ல, லட்சுமி அகர்வால் அவ என்ன செஞ்சாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு 10 வருஷம் நடையா நடந்து இந்தியாவில் ஆசிட வந்து சுண்டல் குடிக்கிற மாதிரி எல்லாரும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு வாங்கிறது 10 வருஷம் நடந்தது. நான் ஏன் பெண்மை வெல்கன்னு சொல்றேன் தெரியுமா, இவ்வளவு இடர்பாடுகளுக்கு நடுவிலேதான் அவர்கள் முன்னேற்றத்தினுடைய அடுத்த படியிலே கால் வைக்க வேண்டி இருக்கிறது நண்பர்களே. இத்தனை இடர்பாடுகள், உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, இப்ப கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. அவ என்கிட்ட சொன்னா, ஒரு வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நேரம் எது லட்சுமி, அவ சொன்னா, நான் தெருவுல போனா பிள்ளைகள்லாம் என்னை பார்த்து அழும் மேடம், ஏன்னா பார்க்க பயங்கரமா இருக்குல்ல, தெருவுல போனா பிள்ளைகள்லாம் என்னை பார்த்து அழும். நான் வந்து டெல்லிக்காரங்க தான், அதனால துப்பட்டாவும் முகத்துல ஃபுல்லா மூடிட்டு தான் நான் தெருவுல போவேன், ஏன்னா என்னை பார்த்து பிள்ளை எல்லாம் அழுது. அப்ப எனக்கு பிள்ளை, நான் பிரெக்னன்டா இருந்த போது எனக்கு என்ன பயம்னா, எனக்கு குழந்தை பிறந்தவன அது என் முகத்தை பார்த்து பயந்தா நான் என்ன செய்வேன். அப்ப குழந்தை பிறந்தது 3 மாசம் ஆச்சு, 3 மாசம் மட்டும் பிள்ளைக்கு அம்மா முகம் தெரியாது, அந்த விஷன் பிக்ஸ் ஆகாது, அதே ஒண்ணு தெரியுமே தவிர விஷன் பிக்ஸ் ஆகாது. 3 மாசம் கழிச்சு அந்த குழந்தைக்கு அம்மாவினுடைய முகம் தெரிந்த போது அந்த பிள்ளை சிரிச்சுதான். அவ லட்சுமி சொன்னா, அதுதான் என் வாழ்க்கையில சந்தோஷமான நேரம். இங்க இருக்கிற ஆண்களுக்கும் தெரியும், பெண்களுக்கும் தெரியும், ஏன் பெண்மை வெல்கன் நான் சொல்றேன் தெரியுமா, இந்த மனம் தாய்மைக்கான, இந்த மனம் தாய்மை.